ஏரி, உனக்கு ஒன்னே ஒன்று கடைசியாக உன்னை எச்சரிக்கிறேன்னா, நீ யூடியூப் நடத்து, என்ன சமையல் பண்ணு, அதில் வந்து உனக்கு விளக்கு பிடிக்கிறவனுங்க மாமாவில் பார்க்குறவனுங்க பண்ணட்டும், என்ன அதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுறவனுங்க பண்ணிக்கிட்டோம். மறுபடியும் மறுபடியும் உன்னை வந்து கழுவி கழுவி என்னால் ஊற்றிக்கிட்டு என்னோடய எனர்ஜி என்னோடய டென்ஷனு இதெல்லாம் வந்து நான் தான் வேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னை வந்து என் பிள்ளைங்கள என்னால் பார்க்க முடியல இப்போ என்ன கொஞ்ச நாளாகவே. என்ன நீ உதுத்து போனதுன்னு நல்லா தெரிஞ்சிச்சு, நேற்றும் உதுத்து போய் தான் மறுபடியும் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு தின்னுக்கிட்டு இருக்கிறீங்க ஆத்தாள் மகளும். என்ன நீங்கள் போய் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்கள். ஆனால் ஒன்று மக்கள்கிட்ட வச்சுக்காத, இதோட நிப்பாட்டிக்கோ. மறுபடியும் உன்னோட யூடியூப் சேனல் எதனா இன்னொருத்த எலிசபெத் அக்கா புருஷன் இருக்கான் பாரு, அவனை மறுபடியும் யூடியூப் சேனலை நீ காமிச்சேன்னு வச்சுக்கவே அசிங்க அசிங்கமாக கேட்பேன். மறுபடியும் சூர்யா பழைய சூர்யாவாக மாறிடுவா, சரியா? இந்த மாமாக்கா பா வேலை பார்க்குறவனுங்களாம் உன்னோட வச்சுக்க. உன்னோட யூடியூப்பில் நீ ஃபஸ்ட்டு எப்படி வந்த, அம்மா ரெண்டு குழந்தைங்களுக்கு தாய் அப்படி வந்தியா? அந்த மாதிரி ஒழுங்கு மரியாதையாக சமைச்சு போடுறியா? போடு யூடியூப் சேனலில் உன் மூஞ்சியை காமிச்சிக்கிட்டே இரு, பார்க்குறவனுங்க பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், சரியா? உனக்கு ஜால்ரா அடிக்கிறவனுங்க அடிக்கட்டும். நீ எனக்கு நீ என்ன நீ சொல்கிற இல்லை, நாங்கள் வந்து மனநல சரியில்லாதவங்க, அவங்க வந்து வேறு மாதிரி, அவங்க வந்து ஒரு கிரிமினல். அன்னைக்கு வாய்ஸ் காலில் கிரிமினல் என்ன பண்ணுன்னு பாரு, பொறுத்திருந்து பாரு. என்ன நீ பாரு, இதுக்கப்புறம் எதனா ஆபாசமாக நீ வீடியோ போட்ட உன்னோட சேனலில் மறுபடியும் சூர்யா தேவி யூடியூப் சேனலில் இருந்து உனையா கழுவி கழுவி ஊற்றுவேன், சரியா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு எபிசோடு நீ லைவ் வரும்போதும் இதை மட்டும் மறந்துடாத. இல்லை நீ என்ன எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நானும் பார்த்துக்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மறுபடியும் இந்த யூடியூப் சேனலு உனக்காக வர மாதிரி வச்சுக்காத. இப்போ இதுதான் கடைசி வீடியோ, இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச மாட்டேன். ஆனால் நீ மறுபடியும் மறுபடியும் ஊத்துப்புட்டு ஏங்க இங்கே வாங்கலேன் இந்தாங்களேன் ஊட்டி விடுறேன், உன்னோட கூத்த மறுபடியும் கொண்டுட்டு வந்து யூடியூப் சேனலில் போட்ட அப்புறம் உன்னை விடவே மாட்டேன். என்ன சரியா? இப்போ உள்ள நேரத்தில் இருந்தால் இப்போ கொரோனாலாம் இந்த சென்னையிலலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, நான் பசங்களை கூட்டிகிட்டு ஊருக்கு வேறு போகணும், நிறைய வேலைலாம் என்னோடய பிரச்சனை நிறையா இருக்குது. நீ மறுபடியும் நீ உதுத்து போனவே நீ ஒரு ஒரு ஜென்மமே கிடையாது, மனுஷ ஜென்மமே கிடையாது. என்ன சரியா? இதோட உன்னோட இதை நிப்பாட்டிக்க. இதுக்கப்புறம் வந்து நீ வந்துட்டு எதுனா வந்துட்டு ஆவணம் காமிச்சுக்கிட்டு இருந்த உன்னையும் புருஷன் கிருசன்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகும் உனக்காக, சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சென்னை எக்ஸ்பிரஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.